Watching videos without subscribe is injurious to YouTubers. Matrum, Uirai Kullum. Subscribe now. Masaalvadai viewers ellarkum அழகான வணக்கங்கள். உங்கள் கூட இணைஞ்சிக்கிறது நான் உங்கள் ஆர்ச்சி நிவேதிகா. இன்றைக்கு நம்ம வரிகளுடன் பாரதியோட மூன்றாவது எபிசோட். ஸோ இன்றைக்கு எபிசோடில் நம்ம எதை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சின்ன சஸ்பென்ஸாகவே நான் வச்சுருக்கேன். அதை வந்து எப்படி இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் தெரியாதான் போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கற்பனை, நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒரு திரைப்படத்துக்கு நம்ம போகிறோம், அதுவும் நம்மளோட ஃபேவரட் ஹீரோனா, அது இந்த டைட்டில் சாங் வந்துட்டு நம்ம வந்து மிஸ் பண்ணவே கூடாதுங்கிறது வந்துட்டு நம்மளோட மோட்டோவாக இருக்கும். இந்த டைட்டில் சாங் வரும்போது கரெக்டாக அந்த கலர் பேப்பர்ஸை பறக்க விடணும், விசில் அடிக்கணும், டான்ஸ் ஆடணும், ஃப்ரெண்ட்ஸோட ஃபன் பண்ணணும். இது எல்லாரோட காமன் மோட்டோனே சொல்லலாம். ஈவன் நான் கூட எனக்கு பிடிச்ச ஒரு நடிகரோட படம்னா அந்த டைட்டில் சாங்குக்கு வந்துட்டு நான் ரொம்ப எதிர்பார்த்து காத்திருப்பேன். அது கேட்கும்போது அப்படியே எந்திரிச்சு ஆடணும் போல் வரும், ஆனால் ஆட மாட்டேன், அது வேறு விஷயம். ஸோ இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நிறைய படங்களில் ஹீரோயினுக்கும் வந்துட்டு ஒரு டைட்டில் சாங் சொல்ல முடியாது, ஒரு இன்ட்ரோ சாங் மாதிரி வச்சுருப்பாங்க. அது வந்துட்டு ஒரு சில கம்மியாக தான் இருக்கும், ஒரு சில படங்களில் தான் அந்த மாதிரி ஒரு பாடல்கள் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி அந்த மாதிரி நம்ம ஹீரோயினுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பாடல்லிருந்து ஒரு சில வரிகள் கேட்கும்போது, ஓ இவ்வளோ அழகாக இருக்கே, இந்த கருத்தை உள்ள வச்சு தான் இதை இப்படி எழுதியிருக்காங்கன்னு நம்மளே சிந்திக்க வைக்கிற மாதிரி நிறையா வரிகள் இருக்கும். ஸோ அந்த வரிகளை தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம வரிகளுடன் பாரதியில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம மூணாவது எபிசோடில் ஒரு மூணு அழகான பாடல்களை தான் நம்ம கேட்க போகிறோம். வாங்க ஷோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் பாடல் வந்துட்டு எதுனா நம்ம ரோஜாங்கிற திரைப்படம், ஏஆர் ரஹ்மான் அவர்களோட இசையில் வந்துட்டு நம்ம நாடு முழுக்க பிரபலமான ஒரு படம் வந்துட்டு ரோஜா. அந்த படத்தில் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்காக வந்து ஒரு சூப்பரான பாட்டு எழுதியிருப்பாங்க. அந்த பாட்டில் வந்துட்டு ஹீரோயின் தன்னோட ஆசைகள்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னென்னா அதே மாதிரி ஆசைகள் தான் வந்துட்டு பெரும்பாலும் மோஸ்ட் ஆஃப் தி கேர்ள்ஸ் கிட்ட வந்துட்டு அதே மாதிரி ஆசைகள்லாம் இருக்கும். அதாவது சின்ன சின்ன ஆசைன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப க்யூட் அண்ட் க்யூட்டான விஷயஸாக தான் இருக்கும். ஸோ அந்த பாடலில் வந்து ஒரு நாலு வரிகள் ரொம்பவே அட்ராக்டிவாக அப்படியே நம்ம இதயத்தை டச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வரிகள் என்ன நம்ம கேட்கலாம், வாங்க. மல்லிகை பூவாய் மாறிவிட ஆசை, தென்றலை கண்டு மாலையிட ஆசை, மேகங்களை எல்லாம் தொட்டுவிட ஆசை, சோகங்களை எல்லாம் விட்டுவிட ஆசை, கார்குழலில் உலகையே கட்டிவிட ஆசை. இந்த பாடலில் அவங்க தன்னோட ஆசைகள்லாம் வரிசையாக அடிக்கிட்டே வருவாங்க. அண்ட் இப்போ வந்த சில வரியில் வந்துட்டு ஒரு அழகான லைன், மேகங்களை எல்லாம் தொட்டுவிட ஆசைன்னு. இந்த ஆசை வந்துட்டு எனக்கு பர்சனலாக வந்துட்டு எப்போவுமே உண்டு. ஈவன் அந்த ஸ்பெஷலாக அந்த மழை பெய்கிறப்போ அந்த க்ளவுடியாக இருக்கும் போது வாட் ஐ ஃபீல் இஸ் தட், ஓ நம்ம இப்போ ஒரு பேர்டாக இருந்தால் நம்ம இந்த க்ளவுடை டச் பண்ணலாமே, அதுக்கு மேலே என்ன இருக்கும், எப்படி மழை வருது, இதெல்லாம் வந்துட்டு பக்கத்துலன்னு பார்க்கணுங்கிறது வந்துட்டு என்னோடய பர்சனல் விஷ். இதே மாதிரி வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு பேர் சொல்லியிருக்காங்க, எனக்கும் ஒரு பறவையாக இருக்கணும்னு அந்த கிளவுட்ஸ் எல்லாம் தொடணும். ஸோ இவங்க சொன்ன ஆசை வந்துட்டு இப்போ மேபி நிறைய பேருக்கு இது இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நம்மளால் நடக்க முடியாத ஒரு ஆசை தான். நம்ம நினைக்கிறப்ப நம்மளால் ஒரு பறவையாக மாறி போய் தொட்டுட்டு வர முடியாது. ஒருவேளை நம்ம ஒரு பைலட்டாக இருந்தால் மேபி பக்கத்தில் பார்த்துட்டு வேணால் வரலாம், அவ்வளோதான் நம்மளால் முடியும். அண்ட் இது நம்மளால் முடியலனாலும் இதுக்கு அடுத்த வர லைன் வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாராலையும் முடியும். என்ன தான் சோகங்கள் இருந்தாலும் அந்த சோகங்களையெல்லாம் விட்டுவிட ஆசைன்னு சொல்கிறாங்க. அது ஆசையாக எடுக்க விட சோகங்களை வந்துட்டு எப்போவுமே நம்ம விட்டுட்டு தான் போகணும். அந்த இடத்துல நம்மளை ஒரு விஷயம் நம்மளை அப்படியே நம்ம மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துதுன்னா அடுத்த செகண்டே நம்ம அதை மறந்துடணும். அதை செஞ்ச மறந்துடணும், அந்த விஷயத்தையும் நம்ம மறந்துடணும். இப்படி நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம்னா நமக்கு அது கண்டிப்பாக ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலாக தான் இருக்கும், நம்ம மனசும் நல்லா இருக்கும், நம்மளும் நல்லா இருப்போம், அப்படியே ஒரு ஈஸி கோயராக நம்மளும் இருக்கலாமே. ஸோ அடுத்த பாடல் வந்துட்டு மின்சார கனவு அப்படின்ற படத்தில் ஏஆர் ரஹ்மான் அவர்களோட இசையில் வைரமுத்தவர்களோட வைர வரிகளில் வந்த பூ பூக்கும் ஓசை அப்படின்ற ஒரு பாட்டு தான். அந்த பாட்டில் வந்துட்டு ஒவ்வொரு இசையும் வந்துட்டு எவ்வளோ அழகாக அது வந்து ஒரு சங்கீதம்னு சொல்லி வந்து ரொம்ப அழகாக போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு ஒரு ஸ்பெஷலாக ஒரு நாலு லைன், சான்ஸே இல்லைப்பா அந்த மாதிரி ஒரு நாலு லைன் தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம், வாங்க. பசி கொண்ட நேரம் தாளிக்கும் ஓசை சந்தோஷ சங்கீதம், தாலாட்டும் மண்ணிக்கெல்லாம் தங்கள் பிள்ளை மார்பை முட்டி பாலுண்ணும் சத்தம் சங்கீதம். ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு உணவு அப்படின்ற ஒன்று வந்து நம்ம வாழ்க்கையில் இன்றியமையாத ஒரு விஷயந்தான். ஸோ அந்த உணவு வந்துட்டு கிடைக்கிற நேரம் வந்துட்டு நம்ம அதுவும் இந்த ஸ்பெஷலாக இப்போ பசியில் காத்திருக்கும் போது அந்த சாப்பாடு வாசம் வரும்போது
அப்பா ப்ரைஸ்லெஸ் மூமெண்ட், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு அது வரப்போகுது வரப்போகுதுன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே அப்படியே விறு விறு விறுன்னு சாப்பிடுவோம். ஸோ இந்த நான்கு வரிகள் வந்துட்டு ரெண்டு விதமாக வந்துட்டு சாப்பிட்றத சொல்லியிருப்பாங்க. லைக் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு மனுஷர் வந்துட்டு பசி கொண்டு இருக்கும்போது தாளிக்கிற சத்தம் வந்துட்டு நமக்கு ஒரு பெரிய ஓசை மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட போகிறோம்ட்டு வெயிட் பண்ணுவோம். அண்ட் செகண்ட் வந்துட்டு என்னென்னா, ஒரு தாய் வந்துட்டு தன்னோட குழந்தைய பசி ஆத்துற அந்த ஒரு சீனை வந்துட்டு ரொம்ப அழகாக வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. காஸ் வந்துட்டு தாய்மை அப்படிங்கிற வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக வைரமுத்தவர்கள் தன்னோட வைர வழிகளில் வந்து பதிச்சிருக்காரு. ஸோ இதுதான் நம்மளோட ரெண்டாவது பாட்டு. மூணாவது பாட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மூன்றாவது பாட்டு என்னன்னா வந்துட்டு அமர்கலம் படத்தில் ஷாலினி அவர்கள் தன்னோட சொந்த குரலில் சொந்த குரலில் பாடுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடியிருப்பாங்களே அதுதான். ஸோ அந்த படத்தில் வந்துட்டு எல்லா சாங்குமே வேற லெவல் ஹிட் ஆச்சு. ஸோ இந்த சாங் வந்துட்டு அவங்களுக்குன்னே வந்துட்டு எழுதி வச்ச மாதிரி ஒரு பாடல், ரொம்ப அழகாகவும் அவங்க பாடியிருப்பாங்க, அந்த படத்துக்கு அவங்க அழகாகவும் ஆடியிருப்பாங்க அந்த படத்தில். ஸோ அந்த பாட்டிலிருந்து ஒரு நான்கு வரிகள் இதோ. இந்த பூமி பழைய பூமி அல்லவா, ஒரு புதிய பூமி சலவை செய்து கொண்டு வா. ஆதி மனிதன் நல்ல மனிதன் அல்லவா, ஒரு ஜாதியற்ற மனித ஜாதி கொண்டு வா. இந்த நான்கு வரிகள் வந்துட்டு பார்க்க ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற கருத்து ரொம்பவே பெருசு, ஒரு இமயமலையை விட பெருசுன்னு நம்ம சொல்லலாம். அதில் ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த பூமி பழைய பூமி அல்லவா, ஒரு புதிய பூமி சலவை செய்து கொண்டு வா. ஸோ இந்த பூமி வந்துட்டு இப்போது முன்னாடி நம்ம பூமி எப்படின்னு தெரில, பட் நம்ம மனுஷங்க வந்ததுக்கப்புறம் இந்த உலகத்தையே நம்ம வந்துட்டு கண்டிப்பாக மாற்றிட்டோம்னு தான் சொல்லணும். ஸோ இந்த பூமியே வேண்டாம், அப்படியே புதுசாக அப்படியே மாற்றி நம்ம எல்லாருக்கும் ஒரு பிரெயின் வாஷ் பண்ண மாதிரி கம்ப்ளீட்டாக மறந்துட்டு ஒரு புது பூமியாக கொண்டு வான்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அண்ட் செகண்ட் லைன் வந்துட்டு, ஆதி மனிதன் நல்ல மனிதன் நல்லவா, ஒரு ஜாதியற்ற மனித ஜாதி கொண்டு வா. ஸோ நம்ம ஏர்லி மேன் வந்துட்டு அவங்க ஆக்சுவலாக பேசவே வராதுன்னு தான் நம்மளாம் வந்துட்டு நம்ம படிச்சிருந்தோம். ஸோ ஆதி மனிதர்களுக்கு வந்துட்டு எதுவுமே தெரியாது, நம்ம இவங்க வந்து மனுஷர், இவங்க ஒரு ஃபீமேல், நான் ஒரு மேல், அவ்வளோதான் அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜாதிங்கிறது. ஸோ இப்போ வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு நம்மளா மனுஷனா உருவாக்குனது தான், ரெண்டு ரெண்டு லெட்டர்ஸா சேர்த்து இது வந்து ஜாதி காஸ்ட் ரிலீஜன் இதெல்லாம் இப்போ உருவானது தான். ஸோ இப்போ இருக்கிற மனுஷங்களை விட அப்போ ஒன்றுமே தெரியாத ஆதி மனிதன் எவ்வளவோ மேல்னு சொல்லிட்டு அழகாக நச்சுன்னு ஒரு கரத்தை நங்கூற மாதிரி போட்டுட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த பாட்டு வந்து நான் லாஸ்ட்டாக சொன்னேன். ஸோ நம்ம ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல, அதுக்காக தான் இந்த பாட்டு கடைசியாகுது. ஸோ இந்த வரிகள் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக நம்ம மனசில் வந்து எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ யங்ஸ்டர்ஸ், வி ஷுட் சேஞ்ச் த என்டையர் வேர்ல்ட், இந்த புதிய பூமியை வந்து நம்ம தான் செலவு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பொறுப்பை நம்ம எல்லோரும் இந்த 2020 நம்ம கையில் எடுத்துக்கலாம். ஸோ இதோட வந்துட்டு நம்ம கடையை க்ளோஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதை விட வேற ஏதாவது பாட்டு வந்தா நல்லா இருக்கும் நீங்க ஃபீல் பண்ணினா கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சோ தொடர்ந்து பேசலாம் வரிகளோடு, இன்னும் வேற சில டாபிக்கோட. பை பை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க.